அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன், ஐ எம் ஜுல்ஃபியா ஃப்ரம் ஜுல்ஃபியாஸ் ரெசிபீஸ். நேற்று வந்து கம்யூனிட்டி டேப்பில் போட்டிருந்தேன் பால் காய்ச்சி வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு. எஸ் பால் காய்ச்சி நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. பட் பெரிய மிஸ்ஸிங் என்ன அப்படின்னா வந்துட்டு என் ஹஸ்பண்ட் இல்லை, என் சிஸ்டர் ஃபேமிலி இல்லை, அண்ட் இன்னொரு பிரதர் இன் லா ஃபேமிலி இல்லை. ஸோ இவங்கெல்லாம் இல்லை பால் காய்ச்சல், அதுதான் வந்து ரொம்ப மிஸ் பண்ண விஷயம். பட் பால் காய்ச்சி வந்து அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக முடிஞ்சது. அண்ட் நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் வந்து எனக்காக ப்ரே பண்ணியிருந்தீங்க, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். பால் காய்ச்சல் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா எவ்வளோ பிஸியாக வந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் இங்கே இருக்குது, பயங்கர டென்ஷன் அண்ட் நிறைய வேலை. ஸோ இன் பிட்வீன் வந்துட்டு உங்கள் எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு ஹிஜாப் டுட்டோரியல் வந்து போட்டுடலாம்னு நினச்சேன். ஏன்னா என் வீட்டில் நடந்த இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு எனக்கு மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபேஷன் போட்டிக்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து கொஞ்சம் ஒரு 4 ஹிஜாப்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. நாலுமே வந்து நல்லா பியோர் காட்டன் அண்ட் நல்ல லைட் வெயிட்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மெட்டீரியல். அப்படி போட்ட ஃபீலே தெரியல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ தாட் அவங்களோட ஹிஜாப்ஸ் வச்சு ஒரு ஹிஜாப் டுட்டோரியல் பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துறேன். நான் அவங்களுக்கு எதுவும் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அப்படின்னா அந்த நம்பரும் வாங்கி நான் உங்களுக்கு வந்து இதில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அவங்கள்ட்ட எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நல்லாயிருக்கு, நல்லா லைட் வெயிட்டாக இருக்குது, போட்டிருக்க ஃபீலே இல்லை, அண்ட் நல்ல லென்த் விட்லாம் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் இப்போ ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ஹிஜாப் வந்து ஃபுல்லாக இப்படி இந்த லேயர் ஹிஜாப் எடுக்கிறது, ஃபுல்லாக இப்படி சுற்றி ட்ரேப் பண்ணுறது, அதெல்லாம் விட்டுட்டேன். ஃபுல் லூஸ் ஹிஜாப் தான் வந்து இப்போதைக்கு போட்டுட்ருக்கிறேன். ரீசன் என்ன அப்படின்னா, அப்படி லேயர் ஹிஜாப் போடும்போது ஃபுல்லாக இப்படி சுற்றும் போது எனக்கே என்ன பார்சல் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதனால் இப்போ இந்த எவ்ரிடே ஹிஜாப்ஸ் ஆகட்டும், இல்லை வெளியே போகும்போது ஆகட்டும், இந்த மாதிரி கொஞ்சம் லூஸ் ஹிஜாப்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஹிஜாப்ஸோட டுட்டோரியல் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அண்டர் ஸ்கார்ஃப் வந்து போட்டிருக்கேன். வீட்டில் இந்த எவ்ரிடே ஹிஜாப் அந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு இப்படி இந்த அண்டர் ஸ்கார்ஃப்லாம் போடுறது கிடையாது. ஏன்னா அது வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் வேலை பார்க்கும்போது இந்த அண்டர் ஸ்கார்ஃப்லாம் போடுறதுக்கு. இப்போ நான் வீடியோக்காக தான் வந்து போட்டிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு பிங்க் கலர் ஹிஜாப் வந்து எடுத்திருக்கிறேன். நல்ல பீட்ஸ்லாம் ஆச்சு, நல்ல என்கிட்ட அவங்க கொடுத்த எல்லா ஹிஜாப்புமே வந்து நல்ல பியோர் காட்டனாக இருந்துச்சு அண்ட் லைட் வெயிட்டும் கூட. ஸோ நான் பிங்க் ஹிஜாப் எடுத்திருக்கிறேன் அண்ட் சின்னதாக தான் இந்த சைடு விட்டுருக்கிறேன். இன்னொரு சைடு வந்து லென்த்தியாக இருக்குது. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வீடியோக்காக தான் வந்து இந்த அண்டர் கேப் வந்து யூஸ் பண்ணுறேன், இல்லைனா வந்து நான் அண்டர் கேப் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இது ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் பாயிண்டடாக இருக்கணும். ஓகே, இங்கே வந்து கொஞ்சம் பாயிண்டடாக இருக்கணும். உள்ள ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா போனி டைல் போட்டிருக்கிறேன் அண்ட் அதுக்கு மேலே வந்துட்டு இது இந்த அண்டர் கேப் வந்து போட்டிருக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இப்படி பாயிண்டடாக வந்து வச்சாச்சு. இது ஆக்சுவலி இந்த அண்டர் கேப் இல்லாமல் வந்து செய்யும் போது நல்லாயிருக்கும், பாயிண்டடாக வச்சாச்சு. அண்ட் ஜஸ்ட் இந்த சின்னது வந்து இப்படி ஃப்ரண்ட்டில் விட்டுட்டு லென்த்தியர் ஒன் வந்து இந்த சரி இப்படி விட்டுறேன், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், இது காட்டனுங்கிறனால நீங்கள் அது கொஞ்சம் கழுத்தில் வந்து இப்படி லூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குக் பண்ணும்போது அப்போல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல ஏர் ஃப்ளோ இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன் டைப். இது வந்து நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன். என்னோடய வீடியோ மேக்ஸிமம் வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைப் தான் வந்து நான் போட்டிருப்பேன். நிறைய வீடியோஸில் வந்து இந்த டைப்பில் தான் போட்டு ஹிஜாப்பில் இருப்பேன். சொன்னதே ரெண்டு தடவை சொல்கிறேன்னு நினைக்கிறேன். பட் தட்ஸ் இட். அண்ட் இந்த ஹிஜாப் வந்து ரொம்ப நல்லா லைட் கலராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ட்ரெஸ்க்கு வந்து நல்லா மேட்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இந்த ஹிஜாப். ஹவுஸ் வார்மிங் விலாக் வந்து நான் சீக்கிரம் போடுறேன். பட் ஹவுஸ் வார்மிங்னால எல்லாருக்கும் தெரியும் இல்லையா நம்ம எவ்வளோ பிஸியாக இருப்போம் அப்படின்னு. ஸோ அவ்வளோ பிஸி ஸ்கெடியூலில் நான் வந்து கேமரா எடுத்துக்கிட்டும் ட்ரைபாட் எடுத்துக்கிட்டும் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தேன்னா ஒரு வேலையே நடந்திருக்காது. அதனால் முடிஞ்சளவு கொஞ்சம் கிளிப்ஸ்லாம் கேதர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஹவுஸ் வார்மிங் வீடியோ வந்து கண்டிப்பாக நான் சீக்கிரம் வந்து போடுறேன். அண்ட் அடுத்து நான் எடுத்துருக்கிறதும் நல்ல ஒரு சேம் அதே டைப், முன்னாடி க்ரீன் போட்டிருந்தால அதே டைப்பில் இருக்க ஒரு காட்டன் ஹிஜாப் தான். சேம் செக்ஸ் எல்லாம் வச்சுருக்கு. ஒன்ஸ் அகேன் நல்ல அழகான ஹிஜாப். இதில் வந்து டர்பன் ஸ்டைல் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். டர்பன் ஸ்டைல் வந்துட்டு ஜென்ரலாக வந்து நான் ட்ரை பண்ணவே மாட்டேன், எனக்கு என்னமோ அது செட்டே ஆகாத மாதிரி தோணும் டர்பன் ஸ்டைல் ஹிஜாப்லாம். இப்போ உங்களுக்குலாம் வருது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த டர்பன் ஸ்டைல் ஹிஜாப்லாம் வந்து இப்போ தானே வந்து ட்ரெண்டாக வந்திருக்கு. ஆனால் அப்போவே வந்து எங்கள் உம்மா அம்மா அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேலை பார்க்கும்போதே தலையில் வந்து இப்படி சும்மா இப்படி துணியை வந்து இப்படி கட்டிட்டு டர்பன் மாதிரி கட்டிட்டு தான் வந்து வேலை பார்ப்பாங்களாம். அதனால் வந்துட்டு அந்த ஸ்டைல் தான் வந்து இப்போ ரீடிஃபைன் ஆகி டர்பன் ஹிஜாபாக வந்திருக்கோன்னு எனக்கு தோணுது. எனக்கு வந்து அந்தளவுக்கு இந்த டர்பன் ஹிஜாப் வந்து எனக்கு செட் ஆகாது. என் ஃபேஸ் கட் எனக்கு கொஞ்சம் ப்ராட் ஃபேஸாக இருக்கனால அந்தளவு வந்து எனக்கு டர்பன் ஹிஜாப் வந்து செட் ஆகாது. பட் லெட் மீ ட்ரை.
ஸோ ஒரு சைடு வந்து ஷார்ட்டாக எடுத்துருக்கிறேன், இன்னொரு சைடு வந்து லென்த்தியாக எடுத்துருக்கிறேன். அந்த பின்னாடி வந்து நாட் போட்டுடலாம். ஸோ இந்த ஹிஜாப் வந்து நான் பின்னாடி நாட் போட்டிருக்கிறேன், இந்த சைடு வந்து லென்த்தியாக போர்ஷன் இருக்குது. யாரும் கிண்டல் அடிக்கக்கூடாது இவன் ஃபேஸ்க்கு செட்டே ஆகலை அப்படின்னு, ஏன்னா நான் ஃபஸ்ட்டே வந்து டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிட்டேன் எனக்கு வந்து இது செட் ஆகாது அப்படின்னு. ஸோ இதை வந்து இப்படி இந்த சைடு எடுத்து பின் பண்ணிடலாம். பின்னுங்க நார்மல் இந்த குண்டூசி மாதிரி இருக்கும்ல, அதுதான் பேர் என்ன ஏதோ ஒரு பின், ஸோ பெல் ஹெட் பின்னுன்னு நினைக்கிறேன் இது பேர். ஒன்றும் இல்லை, மேலே இப்படி ஒரு பீட்ஸ் மாதிரி வந்திருக்கும்ல அந்த பின் தான் இது. ஸோ இதை வச்சு நம்ம செக்யூர் பண்ணிடலாம். இது வந்து எவ்ரிடே ஹிஜாப்லாம் கிடையாது, பட் சும்மா ட்ரை பண்ணுங்கள், எல்லாமே ட்ரை பண்ணுறதுல தப்பு இல்லையே, ட்ரை பண்ணிடுவோம் இதையும். அண்ட் இன்னொரு சைடு ஹிஜாப் இருக்கு இல்லையா, இதை வந்து இட்ஸ் அகேன் இன்னொரு சைடு வந்து இப்படி எடுத்துட்டு இது எடுத்து இந்த சைடு வில் டேக் இட் தி சைட், இந்த சைடு இப்படி எடுத்துருவோம். ஏதோ பார்சல் கட்டுற மாதிரி இருக்குது தலைக்கு, பட் ஓகே தட்ஸ் ஃபைன், யூ கேன் ட்ரை ரைட், தட்ஸ் இட். ஸோ இந்த இடத்துல வந்து செக்யூர் பண்ணிடுவோம், இங்கேயும் பின்லாம் வச்சு டைட். ஸோ இந்த சைடும் பின் வச்சு செக்யூர் பண்ணியிருக்கேன். ஹோப் இது எனக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப கேவலமாக இருக்கிற மாதிரி தோணல, கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவு நல்லா தான் இருக்குது. ஆனால் ஆக்சுவலி எனக்கு வந்து இது ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகுது, ரொம்ப அப்படியே தலைமையில் ஒரு வெயிட் வச்ச மாதிரி இருக்குது இப்படி போடுறது. பட் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப மோசமாக இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த ஹிஜாப், ஐ ஃபீல் ஸோ. இந்த இடத்துலாம் கொஞ்சம் வந்து டக்கின் பண்ணிக்கிறலாம். பட் ஓகே, இன்றைக்காவது ஒரு நாள் சும்மா ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஷூட் வேணால் நல்லாயிருக்கும், மற்றபடி எவ்ரிடேக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இது செட் ஆகும்னு எனக்கு தோணலை. பட் ஓகே, இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ஃபோட்டோ போடுறதுக்கு இல்லை சாரி கிட்டே ஏதாவது ஃபோட்டோ போடுறதுக்கு வந்து மேபி அதுக்கு வேணால் இது வந்து செட் ஆகலாம் இந்த டர்பன் ஹிஜாப். பட் நிறைய பேர் டர்பன் ஹிஜாப் வந்து எவ்ரிடேக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க, நிறைய பேருக்கு அது சூட் ஆகுது. எனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கே தெரில, நீங்கள் தான் சொல்லணும். இதை எப்படி பண்ணுறேன்னா, எல்லா ஹிஜாப்க்கும் சேம் ஒரே ப்ரொசீஜர் தான். ஷார்ட்டாக ஒன் இந்த சைடு அண்ட் லென்த்தியர் ஒன் வந்து இந்த சைடு வந்து இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நல்ல ஃபர் டிசைன்லாம் இருக்குது, இதில் நெட் மாதிரிலாம் வச்சு சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஹிஜாப்ஸ் தான் வந்து என்ன பால்காட்சியில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த ஹிஜாப்ஸ் தான் போட்டிருப்பேன், கொஞ்சம் நல்லா காட்டன் நிற்கிது இல்லையா, ஸோ அதனால் வந்து போட்டிருக்கிறேன். அண்ட் இது எப்படின்னா ஜஸ்ட் இப்படி ரொட்டேட் பண்ணி எடுத்துருங்க, எடுத்துட்டு இந்த சைடு இருக்கு இல்லையா, ஸோ இந்த சைடு வந்து உங்களுக்கு அந்த பார்டர் டிசைன் அதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து ப்ராப்பராக எடுத்து விட்டுடலாம். அண்ட் இன்னொரு சைடு வந்து இப்படி இருக்குல்ல, நீங்கள் வந்து இதை நாட் போட்டாலும் நல்லாயிருக்கும், இல்லை ஜஸ்ட் அப்படியே விட்டாலும் ஃபைன், நல்லதும் நல்லா தான் இருக்கும். பட் ஐ ப்ரிஃபர் புட்டிங் அ நாட். ஸோ அவ்வளோதான், இது வந்து எனக்கு எவ்ரிடேன்னு சொல்ல முடியாது, எவ்ரிடே போடலாம், பட் இந்த ஊர் வைக்கைக்கு வந்து இப்படிலாம் நான் உட்காந்து பார்சல் கட்டிகிட்டு இருக்க முடியாது. பட் எங்கேயாவது வெளில போகும்போது இது போடுவோம், எனக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும். நம்ம இந்த ஏதாவது இந்த ஜாக்கெட்லாம் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த ஜீன்ஸ் டெனிம் ஜாக்கெட்லாம் போடுறோம்ல, ஸோ அப்போல்லாம் வந்துட்டு இந்த ஹிஜாப் போடுறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஹிஜாப் நான் இப்போ காட்டின ஹிஜாப் ஸ்டைல்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே எல்லா ஹிஜாப்பும் செட் ஆகும்னு சொல்ல முடியாது, எல்லா ஸ்டைலும் செட் ஆகும்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ உங்களுக்கு நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஸ்டைலே நல்லா இருக்குன்னா நீங்கள் அதுவே ஃபாலோ பண்ணலாம், இல்லை இது உங்களுக்கு செட் ஆகும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கிற ஹவுஸ் வார்மிங் விலாக் வந்துட்டு சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறேன், பிஸியாகவே போயிட்டுருக்கலையா முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு அப்புறம் எடிட்டிங் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் டைம் ஆகும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு எல்லாம் செட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களோட தாட்ஸ் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த ஹிஜாப்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணலாம், ஆல் வெளில வந்துட்டாங்க. ஸோ மீட் யூ சூன், பை.